வெல்கம் பேக் டு திஸ் சேனல் சென் டாக்ஸ். இந்த சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம், மாடல் கான்வர்சேஷன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நிறையா ப்ராக்டிசஸ் இருக்குது. ஸோ டெய்லி ஒரு ஃபைவ் ப்ராக்டிசஸ், ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ப்ராக்டிசஸை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் இங்கிலீஷில் நம்மளுடைய தாட்ஸை கன்வே பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். தட் இஸ் விஷுவல் டெஸ்கிரிப்ஷன். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் ஒரு படத்தை பார்க்குறீங்க. இது ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோவில் என்ன தெரியுது? சுற்றி செடி நிறையா இருக்குது, அந்த பக்கம் ஒரு பில்டிங் தெரியுது. அந்த பில்டிங்க்கு முன்னாடி ரெண்டு பில்லர் இருக்குது. அந்த பில்லரை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிட்டிங் பிளேஸ் ஒன்று இருக்குது. தென் செடியிலெலாம் ஃப்ளவர்ஸ், பூக்கள் கொஞ்சம் தெரியுது. ஸோ இந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு நிறையா தமிழ் சென்டென்சஸ் வர்ற மாதிரி இங்கிலீஷில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. இந்த படத்தை வச்சு இங்கிலீஷ் சென்டென்சஸ் நீங்கள் சொல்லணும். அந்த இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வேர்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். பில்டிங், பில்லர்ஸ், பிளான்ஸ், ஃப்ளவர்ஸ், லுக், ஸ்கூல், காலேஜ். அடுத்த ஸ்க்ரீனில் இந்த படத்தை வச்சு எவ்வளோ பாசிபிளான சென்டென்சஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வேர்ட்ஸை வச்சு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள், இல்லைன்னா சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோவை பாஸ் பண்ணிடுங்க. தென் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். அடுத்து வர்ற ஸ்க்ரீன்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த பிக்சருக்கு ரிலேட்டடான சென்டென்சஸ் இருக்கும். உங்களுடைய ஆன்சரையும் அந்த சென்டென்சஸையும் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் நிறையா சென்டென்சஸ் எழுத முடியும். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸில் ஆன்சர்ஸ் இருக்கும். இட் இஸ் எ பில்டிங், இது ஒரு பில்டிங். இட் இஸ் லுக்கிங் லைக் எ ஸ்கூல் ஆர் காலேஜ், இது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி தெரியுது இல்லைனா காலேஜ் மாதிரி தெரியுது. ஐ சி பில்லர்ஸ், நான் பில்லர்ஸை பார்க்குறேன். ஆன் தி சைட் தெர் ஆர் பிளான்ஸ் வித் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், சைடில் பார்க்குறப்ப நிறையா பிளான்ஸ் அதாவது செடிகள் இருக்குது, அதில் பூக்கள் இருக்குது. ஸ்கூல் காலேஜ் மாதிரி இந்த இடம் தெரிஞ்சாலும் ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே காணோம். ஐ டு நாட் சி எனி பர்சன்ஸ், அங்கே வேறு யாருமே இல்லை, பிளைனாக இருக்குது. த க்ரீன் பிளான்ஸ் ஆர் லுக்கிங் வெரி நைஸ், அந்த செடிகள் பச்சை பசேல்னு இருக்கிறதுனால ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. தே கிவ் கூல்னஸ் டு அவர் ஐஸ், இந்த செடிகளை பார்த்தாலே ரொம்ப கூலிங்காக இருக்குது நம்மளுடைய கண்களுக்கு. அந்த செடிகளில் ஃப்ளவர்ஸ் ரொம்ப இல்லைனாலும் த ஃப்ளவர்ஸ் ஆர் வெரி நைஸ் டு சி, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. த ஃப்ளவர்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல் டு சி. ஸோ ஒரு படத்தை வச்சு நம்மளால் இவ்வளவு சென்டென்சஸ் பேச முடியுது அப்படின்னா எந்த ஒரு சிச்சுவேஷனையும் நம்மளால் இங்கிலீஷில் கன்வே பண்ண முடியும். மெத்தட்ஸில் நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். அதில் ஒரு மெத்தட் தான் விஷுவல் டெஸ்கிரிப்ஷன். இப்போ ஒரு படத்தை பார்க்குறீங்க. ஸோ பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஃப்ளார், பூ. ஸோ இந்த பூவை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன சென்டென்சஸ் தோணுதோ, அதாவது இது ஒரு பூ, இந்த பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, இதில் இருக்கிற அந்த இதழ்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தமிழில் தோணும். தமிழில் தோன்ற அந்த சென்டென்சஸை இங்கிலீஷில் நீங்கள் சொல்லணும். இங்கிலீஷில் ஸ்பான்டேனியஸாக, அதாவது உடனே அடுத்தடுத்து நீங்கள் சொல்லணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ், கலர், பெட்டல்ஸ், டிஃப்ரெண்ட், வெதர், பட்டர்ஃப்ளைஸ், அட்ராக்ட், பியூட்டிஃபுல், இது எல்லாமே ஈஸியான உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள். எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியாக அர்த்தமும் தெரியும். ஸோ சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்க்ரீனில் ஆன்சர்ஸ் இருக்கும். அதனால் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த பூ படத்தை ரெக்கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கிலீஷில் அந்த பூவை பற்றி எவ்வளவு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுமோ அவ்வளோ சென்டென்சஸ் எழுதி பாருங்கள், இல்லைன்னா சொல்லி பார்க்கலாம். எழுதி பார்க்குறத விட சொல்லி பார்க்குறது ரொம்ப பெட்டர் எக்ஸசைஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். உங்களுடைய சென்டென்சஸையும் இங்கே இருக்கிற சென்டென்சஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். திஸ் இஸ் எ ஃபோட்டோ, அந்த பூ படம் வந்து ஒரு ஃபோட்டோ, அது வந்து டிராயிங்கோ இல்லை வேறு எதுவும் கிடையாது. திஸ் இஸ் எ ஃபோட்டோ, அது ஒரு ஃபோட்டோ. அடுத்த சென்டென்ஸ், படத்தில் இருக்கிறது ஒரு பூ. திஸ் இஸ் எ ஃப்ளார்,
The flower is very beautiful. அந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. The flower is attractive. அட்ராக்டிவாகவும் இருக்குது. அட்ராக்டிவ் அப்படின்னா ஈர்த்தல், ரொம்ப அந்த அழகு ஈர்க்குது. த கலர் இஸ் வெரி அட்ராக்டிவ், அந்த நிறமும் ரொம்ப அழகாக ஈர்க்குது. இதழ்கள் பெட்டல்ஸ், த பெட்டல்ஸ் ஆர் லுக்கிங் வெரி நைஸ், அது சின்ன சின்ன பெட்டல்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. த பெட்டல்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஒவ்வொரு பெட்டலும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. இப்போ அந்த பூவை பற்றி வெளியே இருக்கிற ஒரு ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன், குட் வெதர் ஹெல்ப்ஸ் ஃப்ளார்ஸ் டு ப்ளூம் க்ரோ மோர். நல்ல சீதோஷண நிலை வெதர் ஹெல்ப்ஸ் ஃப்ளார்ஸ் டு ப்ளூம், நிறையா மலர்களை மலர வைக்குது, நிறையா மலர்களை வளர்க்குறது. பட்டர்ஃப்ளைஸ் ஆர் அட்ராக்டட் பை கலர் ஆஃப் தி ஃப்ளார், பட்டர்ஃப்ளைஸ் வந்து அந்த கலர் அதனால் அட்ராக்ட் ஆகி நிறையா வருது பூக்களுக்கு. செடிகள் பரவுவதற்கு பட்டர்ஃப்ளை ஹெல்ப் பண்ணுது மகரந்த சேர்க்கை மூலமாக. பட்டர்ஃப்ளை ஹெல்ப்ஸ் பிளான்ட்ஸ் டு ஸ்ப்ரெட் எவ்ரிவேர், நிறையா பூக்களை பார்க்கில் பார்க்கலாம் இல்லைன்னா காடுகளில் பார்க்கலாம். வி ஃபைண்ட் மோர் ஃப்ளார்ஸ் இன் பார்க்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட். படத்தை பார்க்கணும், அந்த படத்தை பேஸ் பண்ணி இங்கிலீஷ் சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். இதில் திஸ் இஸ் ஏ அப்படின்னு ஆரம்பிங்க, அடுத்த சென்டென்ஸ் இட் இஸ் யூஸ்டு அப்படின்னு ஆரம்பிங்க. ஸோ இது ஒரு மாடல். இந்த ரெண்டு மாடல் சென்டென்சஸ் சொல்லிவிட்டு உங்களோட ஓன் சென்டென்சஸ் அந்த பிக்சருக்கு ரிலேட்டடாக நீங்கள் சொல்லலாம். ஸோ பிக்சரை பார்க்கணும், திஸ் இஸ் ஏ அப்படின்னு ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் அது அந்த பொருள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லணும், தட் இஸ் இட் இஸ் யூஸ்டு அப்படின்னு ஆரம்பிக்கணும் செகண்ட் சென்டென்ஸ். மீதி இருக்கிற சென்டென்சஸ் நீங்களா உங்கள் ஓன் ஸ்டைலில் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஃபைவ் சென்டென்சஸ் போதும், ஒரு பிக்சரை பார்த்து ஃபைவ் சென்டென்சஸ் சொன்னால் போதும். இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் உங்களுடைய இன்ஸ்டன்ட் சென்டென்ஸ் மேக்கிங் ஸ்கில்லை நல்ல டெவலப் பண்ணும், நல்ல ப்ராக்டிஸ். இந்த பிக்சரை பாருங்கள், இது ஒரு பிரிண்டர். ஸோ பிரிண்டர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டரோட சேர்த்து யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். இந்த பிக்சரை பேஸ் பண்ணி ஃபைவ் சென்டென்சஸ் மேக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் திஸ் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும், செகண்ட் சென்டென்ஸ் இட் இஸ் யூஸ்டு அப்படின்னு ஆரம்பிக்கணும். அடுத்த ஸ்க்ரீனில் ஆன்சர்ஸ் வரும், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபைவ் சென்டென்சஸ் மேக் பண்ணுங்கள். நவ் லுக் அட் தி ஆன்சர்ஸ். திஸ் இஸ் எ பிரிண்டர், இட் இஸ் யூஸ்டு டு டேக் பிரிண்ட் அவுட்ஸ், பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இட் இஸ் எ கம்ப்யூட்டர் அவுட்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ். ஸோ பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த பிரிண்டர் யூஸ் ஆகுது. அடுத்த சென்டென்ஸ், இன் மார்க்கெட் ப்ளூடூத் பிரிண்டர்ஸ் ஆர் அவைலபிள், மார்க்கெட்டில் ப்ளூடூத் பிரிண்டர்ஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அவைலபிள் ஸ்பெல்லிங் மட்டும், டைப்பிங் எரர் AVAILABLE BLE வரணும், அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இன் மார்க்கெட் ப்ளூடூத் பிரிண்டர்ஸ் ஆர் அவைலபிள். அடுத்த சென்டென்ஸ், வி கேன் ஆல்சோ டேக் கலர் பிரிண்ட் அவுட்ஸ், கலர் பிரிண்ட் அவுட்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எழுதியிருக்கிற சென்டென்ஸும் இங்கே இருக்கிற சென்டென்சஸும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. த எக்ஸசைஸ் இஸ் முக்கியமான அந்த இந்த ப்ராக்டிஸ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிக்சரை பார்த்து நம்மளால் என்ன சொல்ல முடியுது இங்கிலீஷில், இன்ஸ்டன்ட் சென்டென்ஸ் மேக்கிங் ஸ்கில்லை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த பிக்சர் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இது ஒரு மொபைல் ஃபோன். ஸோ மொபைல் ஃபோனை பற்றி ஃபைவ் சென்டென்சஸ், திஸ் இஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், இட் இஸ் யூஸ்டு அப்படின்னு செகண்ட் சென்டென்ஸ். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஃபைவ் சென்டென்சஸ் சொல்லி பாருங்கள் இல்லை எழுதி பாருங்கள். நீங்கள் எழுதியிருக்கிற சென்டென்சஸில் இல்லைன்னா நீங்கள் சொல்கிற சென்டென்சஸில் கிராமர் மிஸ்டேக் இருந்தால் நோ ப்ராப்ளம், உங்களால் அந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ண முடியுதா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களால் சென்டென்சஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுதா அதை தான் பார்க்கணும். கிராமர் மிஸ்டேக்ஸை நம்ம லேட்டர் கரெக்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் எ மொபைல் ஃபோன், இது ஒரு மொபைல் ஃபோன். இட் இஸ் யூஸ்டு டு கம்யூனிகேட் வித் அதர், அடுத்தவங்ககிட்ட பேசுகிறதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மொபைல் ஃபோன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் வேரியஸ் பர்பஸஸ். அதுக்கு முன்னாடி இட் இஸ் யூஸ்டு டு கம்யூனிகேட் வித் அதர் அப்படிங்கிற சென்டென்ஸை இட் இஸ் யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னு எழுதலாம், சொல்லலாம். தென் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் வேரியஸ் பர்பஸஸ், கம்யூனிகேஷனுக்கு மட்டும் இல்லாமல் வேறு பர்பஸஸ்க்கும் யூஸ் ஆகுது. வி கேன் யூஸ் இன்டர்நெட் த்ரூ மொபைல் ஃபோன்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் மூலமாக இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பிக்சர், இது ஒரு பென். இந்த பென்னை பேஸ் பண்ணி ஃபைவ் சென்டென்சஸ் எழுதுங்க, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எழுதுங்க. பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும், பட் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டி
ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும். எந்த இடத்துல ஸ்லோ ஆகுது, எந்த இடத்துல நீங்கள் டிலே பண்ணுறீங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள், அதை கிளியர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சின்ன சின்ன சென்டென்சஸாக ஃப்ரேம் பண்ணி பழகுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அண்டு பட்டு இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பெரிய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸ்க்ரீனில் இருக்கிற ஆன்சர்ஸும் நீங்கள் சொல்லியிருக்கிற ஆன்சரும் சேமாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. த மெயின் இம்பார்ட்டண்ட் எய்ம் இஸ் டு ஃப்ரேம் சென்டென்சஸ். இப்போ அடுத்த பிக்சர், இது ஒரு பைக், இது ஒரு வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்க்கு யூஸ் ஆகுது. இதை பேஸ் பண்ணி 5 சென்டென்சஸ் சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. Look at the answers. This is a vehicle. The name of the vehicle is bike. It is used to travel from one place to another. We use petrol to run the bike. New model bikes are arriving to the market. இதே மாதிரி ப்ராக்டிசஸ் நிறைய பண்ணுனீங்கன்னா இன்ஸ்டன்ட் சென்டென்ஸ் மேக்கிங் ஸ்கில் கண்டிப்பாக டெவலப் ஆகும். உங்களுடைய தாட்ஸை மற்றவங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷில் கன்வே பண்ண முடியும்.